அழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அப்ஜன்யஸ்தபதாப்ஜமஞ்சிதகட்டீ சம்வாதி கௌசேயகம் கிஞ்சித் தாண்டவகந்தி சம்ஹரணகம் நிர்வியாஜமந்தஸ்மிதம் சூடாச்சும்பி முகாம்புஜம் நிஜபுஜா விஸ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே சரதஸ்ரதம் ததைத பஷ்யேமலக்ஷ்மீ சகம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எத்தனையோ ஆச்சாரியர்கள் எழுந்தருள் இருக்கிறார்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா, அதுல முக்கியமா பார்த்தோம்னா போரான் வழி குரு பரம்பரைன்னு முக்கியமா 18 ஆச்சாரியர்களை பார்க்கிறோம். இப்படி எவ்வளவோ ஆச்சாரியர்கள் எழுந்தருள் இருந்தாலும் பராசர பட்டருக்குன்னு இருக்கிற ஒரு பெருமை வந்து எந்த ஆச்சாரியருக்குமே கிடையாது. எம்பெருமானாரை காட்டினும் ஆழ்வான காட்டினும் மிக உயர்ந்தவராக பராசர பட்டர் வந்து எழுந்தருள் இருந்தார். வாழ்ந்த காலம் அவர் இந்த பூவுலகத்தில் எழுந்திருந்த காலம் வந்து மிகவும் குறைவாக இருந்தாலும் அவருடைய பெருமைகளை வந்து நம்மால சொல்லவே முடியாது. கடலுக்குள்ள போயிட்டு இருந்தா அதோட ஆழத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. அது போல கடல் ஆழத்தை போலே பராசரபட்டருடைய பெருமையானது அப்படி பறந்து விரிந்திருக்கிறது. பராசரபட்டருடைய அனுபவங்கள் அருளி செயல்ல வந்து ஒரு சில பாசுரங்கள்ல வந்து பராசரபட்டர் எப்படி அனுபவித்திருக்கிறார் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் வியாக்கியானத்துல வந்து அற்புதமா காட்டுறான். அதுல ரெண்டு விஷயத்தை மட்டும் அடி இங்கே தெரிவிக்கிறேன். பெரியாழ்வார் திருமொழி அதுல வந்து திருவரங்க பாசுரமாக 3 பதிகங்கள் இருக்கு. 3-30 பாசுரங்கள் வந்து பெரியாழ்வார் வந்து ரங்கநாதருக்கு சமர்ப்பிக்கிறார். அதுல மரவடியை தம்பிக்கு என்று 9வது திருமொழி 3வது பாசுரம். கருளுடைய பொலில் மருதும் கதக்களிரும் பிடம்பனையும் கடிய போவும் உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடையவிட்டு ஓசை கேட்டான் திருலகத்தும் மெருகதிரோன் மண்டலத்தோடு ஏத்தி வை தேனி வாங்கி அருள் கொடுத்து தடியவரை ஆட்கொள்வார் அமரமூர் அணியரங்கமேன் என்று திருவரங்க தெம்பெருமானுடைய அணியரங்கமேன்னு சொல்லி அந்த திருவரங்க தெம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய அந்த ஊரை வந்து ஊருடைய அழகை வந்து வர்ணிக்கிறார். அணியரங்கம் நம்முடைய ஆழ்வார்கள் பார்த்தா வெறும் எம்பெருமான் மட்டும் அனுபவிக்க மாட்டான். இந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய ஸ்தலம், அந்த அந்த ஊர்ல ஸ்தலங்கள், அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய சோலைகள் அங்க எப்படி பறந்து எம்பெருமானுடைய கிருப்பையாலே இயற்கை வளங்கள்லாம் எப்படி இருக்கோ அதை அனுபவித்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் அனுபவிப்பார்கள். அப்படி இந்த பெரியாழ்வாரும் அணியரங்கமே என்ன இந்த திருவரங்க தெம்பெருமானுடைய ஊரை வந்து அனுபவிக்கிறார். இவ்விடத்திலே பராசர பட்டருடைய ஒரு ரசமான ஒரு அனுபவம் வந்து காண்பிக்கப்படுறது. பராசர பட்டரும் பிள்ளை திருநறையூர் அறையரும் ஒரு சமயம் பெரிய கோயில் ஸ்ரீ ரங்கநாதர் இந்த ரங்கநாதர் எழுந்திருக்கக்கூடிய கோயிலை வந்து பிராகாரத்தை சுத்தி எழுந்தருளிந்திருக்கா எழுந்தருளி வந்து கொண்டிருக்கா. பராசர பட்டருக்கு மிகவும் ஒரு ஆத்ம நண்பன், மிகவும் நண்பன் பார்த்தா பிள்ளை திருநறையூர் அறையர். அவரோட தான் எப்பயுமே எழுந்தருள் இருப்பாராம். அப்படி அந்த பிள்ளை திருநறையூர் அறையரோட பகவத் விஷயத்தை பரிமாறிக்கொண்டு பிராகாரமா எழுந்தருளி கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி நஞ்சியர் பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர் பின்னாடி வந்துட்டு இருக்கார். அப்போ நஞ்சியர் நினைக்கிறார், பாக்குறார், பார்த்தா பராசர பட்டரும் நஞ்சியரும் ஒரு 10 அடி எடுத்து வைக்கணும்னா போறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1:30 காலத்துல இருந்து 1 மணி காலம் ஆறுதான். ஒரு 10 அடி எடுத்து வைக்கணும்னா பிராகாரத்தை சுத்தி வரதுக்கு. ஆனா மத்த வாழ்லாம் பார்த்தா குதிரை இருக்கு, குதிரை வந்து கண்ணை மூடிட்டு ஓடுறா எப்படி ஓடும், அந்த மாதிரி மத்த வாழ்லாம் பிராகாரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கலாம். 10 அடி போறதுக்குள்ளயும் மத்த வாழ்ல 3 பிராகாரம் சுத்தி வந்துடலாம், அந்த அளவுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கலாம். இப்படி பராசர பட்டர் நினைக்கிறார். நஞ்சியர் நினைக்கிறார், பராசர பட்டரும் பிள்ளை திருநறையரும் இவளும் இந்த சம்சாரத்துல பிறந்தவா தானே, மத்தவா எப்படி இருக்கா உண்டியே உடைய உகந்தோடும் இந்த சம்சாரத்தை இவாலும் அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் இந்த உலகத்தில் பிறந்து அவளும் சம்சாரத்தோட தான் இருக்கா. அப்படி பராசர பட்டரும் இவரும் மற்றவாள் போல் இல்லாமல் இப்படி உயர்ந்த குணத்தோடு இருக்கிறார்கள்னா எப்படி இருக்கான்னா, பராசர பட்டரும் அவ அந்த அரையர் சுவாமியும் போகும்போது எம்பெருமானுடைய மதில்கள் திருக்கோபுரங்கள் இந்த கோபுரத்து அழகு, அப்புறம் அந்த மணிமாடங்கள் மாடங்கள் சூழ்ந்தக்கூடிய அழகு, மதில்கள் பிராகாரங்கள் சன்னதிகள் போற வழியில் கூடிய என்னென்ன சன்னதிகள் இருக்கோ அந்த சன்னதிகளை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு பெருமைகளும் பேசிக்கொண்டே போவார்களாம். ஜிதபாக்கிய ஜினாதி மணி பிரதிமா அபி வைதிக எண்ணிவ ரங்கபுரே மணி மண்டபவ பிரகணான் விதத்தே பரகால கவி பிரணமே மைத்தான் பராசர பட்டரே ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்ரீரங்கராஸ்தாவை பார்த்தாலே தெரியும் பெரிய பெருமாளை பத்தி பாடினது கொஞ்சம் தான். புருஷ சதகத்துல கிட்டத்தட்ட 60-70 ஸ்லோகம் வந்து ஸ்ரீரங்கத்தை வர்ணனையாகவே இருக்கும். அப்படி ஜிதபாக்கி ஜிநாதி மணி பிரதிமா என்று திருவரங்கையாழ்வார் வந்து பெரிய பெருமாளுக்கு மதில் கைங்கிறம் பண்றார். அதை வந்து கொண்டாடி பாடுறார் இவ்விடத்திலே பராசர பட்டர். ஜிதபாக்கி ஜிநாதி மணி பிரதிமா அபி வைதிக எண்ணிவர் அங்கப்புரே மணி மண்டபவ பிரகணான் விததே பரகால கவி பிரணமே மைத்தான்னு இப்படி உயர்ந்த கைங்கிரத்தை பெரிய பெருமாள் ரக்ஷையாக திருமதியில் கைங்கிரத்தை பண்ணினாரே. அந்த திருமதியில் கைங்கரியம் பல கோபுரங்கள் இப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணினார். இதையெல்லாம் பாடிக்கொண்டு
பராசர பட்டர் அந்த திருமங்கையாளர் பண்ணின கைங்கரியங்கள் இன்னும் பற்பல பாகவதர்கள் பண்ணின கைங்கரியங்களும் நினைத்து கொண்டு பாடிக்கொண்டு இருவரும் செல்வார்களாம். அப்படி உயர்ந்த எம்பெருமான் சன்னதிக்கு போனா எம்பெருமானை மட்டும் அனுபவிக்காமல் அந்த எம்பெருமானுக்கு சார்ந்து அந்த எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மதில்கள் கோபுரங்கள் இவையும் கண்டு அனுபவித்துக் கொண்டு போவார்களாம். போன முன்றைய தினம் போன சிறிதழ்வர்கள் பாக்குறச்சு நாம் பார்த்தோம், நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் உடுத்து கலந்த வஸ்திரத்தை அதை நினைச்சு கொண்டாடுவான் எம்பெருமான் சம்பந்தத்தோடு இருக்குன்னு. இப்படி இந்த மதில்களையும் கோபுரங்களையும் நினைத்துக் கொண்டு அப்படி செல்வார்களாம் பிராகாரத்தில் இருந்தும் போது. இது இந்த விஷயத்தை வந்து நஞ்சையர் வந்து தம்முடைய சிஷ்யருக்கு நம்பிக்கை தெரிவிக்கிறார். நீங்க ஏதோ ஒரு முக்கியமா பார்க்கணும், நம்முடைய பூர்வாச்சாரர்கள் எப்படி இருந்தானா, ஒரு விஷயத்தை அனுபவித்தானா தன்னோட வைத்துக்கல, தன்னோட சிஷியர்களுக்கு பரிமாறி கொடுத்தா. அதே போல நாமளும் இப்ப வரக்கூடிய அடுத்த சந்ததியருக்கு அவ பூர்வாச்சாரர் எப்படி நமக்கு காண்பித்து கொடுத்தார்களோ, ஒரு விஷயத்தை அனுபவித்தார்கள்னா அந்த விஷயத்த வந்து தன்னுடைய சிஷியர்களுக்கும் தன் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அந்த அனுபவத்தை கொடுத்தார்கள். நாமும் அதை போல நாம ஒரு விஷயத்தை அனுபவித்தோம்னா நம்முடைய சந்ததியருக்கு கொடுத்து அந்த அனுபவத்தை அவர்களுக்கும் ஊட்ட வேண்டும். அதே போல இன்னொரு மற்றொரு பாசுரம், ஒரு சமயம் வந்து அதாவது சேனை முதலியார் ஸ்தோத்திரத்தன் ஒரு ஸ்லோகம் வருது, ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தனம். அதுல வந்து துவதீய புக்ஜோஜித சேஷ போஜினா வயானுஷ்டாத்ம பரேன யத்யதா பிரியேன சேனா பதினா நியவேதித்தது ததாருஜானந்த முதார வீக்ஷணைஹி அப்படின்னு ஒரு ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தினை வந்து சேனை முதலியார் விஸ்வக்சேனர் வந்து கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்றார். அதாவது துவதிய புக்ஜோதித சேஷ போஜினா அப்படின்னா பெரிய எம்பெருமானுடைய பிரசாதத்தை வந்து மிகவும் விரும்பி சேனை முதலியார் வந்து அம்சைவாரான். ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா நித்தியமும் பெரிய பெருமாளுக்கு அம்சான பிரசாதம் நேரா எங்க போகும்னா சேனை முதலியார் சந்ததிக்கு தான் போகும், மற்றவ யாருக்கும் போகாது. அடுத்த க்ஷணம் சேனை முதலியார் சந்ததிக்கு போய் அவருக்கு தலிகம்சாகி தான் நியோகமே ஆகும். அது போல பெரிய பெருமாளுடைய பிரசாதத்தை வந்து எப்பவும் உகந்து அமுது செய்யக்கூடியவர் சேனை முதலியார். துவதிய புக்ஜோதித சேஷ போஜினா துவயா நிஷ்டாத்ம பரேன யத்யதா, சேனை முதலியார் எப்படி இருக்காருன்னா எம்பெருமான் வெறுநடந்தபடி இருக்கான். எம்பெருமான் நிர்வாகங்கள் தன்னுடைய நிர்வாக பொறுப்பை எல்லாம் சேனை முதலியார்ட்ட கொடுத்துட்டானா, அப்படி எல்லா பொறுப்பையும் ஏற்று நிர்வகித்துக் கொண்டு வருகிறார் சேனை முதலியார். அப்புறம் பிரியேன சேனா பத்தினா நிவேதித்தது ததானுஜானந்த முதார வீக்ஷணைஹி அப்படின்னு சேனை முதலியார் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார். நிர்வாகம் பண்ணிக்கிற சமயத்துல வந்து அவர் வந்து இந்த நிர்வாக விஷயங்கள்லாம் பெருமாள்கிட்ட போய் சொல்லுவாராம். உடனே பெருமாள் என்ன பண்ணுவார்னா ஒண்ணுமே பேச மாட்டார், தன்னுடைய செய்கையாலே அவர் சொன்னதை வந்து ஏத்துன்றுவான், சொல்லிடுவாராம் அப்படின்னு ஆளவந்தார் வந்து அற்புதமா இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை வந்து பராசர பட்டர் வந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். அதாவது இந்த உலக அனைத்தையும் வந்து சேனை முதலியார்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டார் பெருமாள். பெருமாள் என்ன பண்ணார்னா ஹாயா பெருமாள் தாயாரும் பிராட்டிமாரோட சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருவருமே. சேனை முதலியார் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கணும். ஏன்னா அவன் பார்த்தோம்னா ஆபீஸ்ல பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் இருக்கானா, அன்னைக்கு முடிஞ்சு அன்னைக்கு போய் எம்டிட்ட போய் என்னன்னு காமிக்கணும். அது போல பெரிய பெருமாள் பரமநாதன் எம்பெருமான்ட்ட போய் தான் இந்த நிர்வாகங்கள்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பெருமாட்ட தெரிவித்து வருவார். வரும் சமயத்துல பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக சேஃப்டியாக எழுந்து இருப்பார்களாம். அப்போது வரும்போது எப்படி வருவார்னா அற்புதமா பராசரப்பட்ட இடத்துல அப்படியே கண்ணால பார்த்த மாதிரியே தெரிவிக்கிறார். காலக்ஷேபத்துல வரும்போது அந்த நிர்வாகம் பண்ணுவதற்கான சட்டை, ஒரு விதமான நிர்வாகம் மந்திரிமார்கள்லாம் போடக்கூடிய சட்டை போட்டுக்கொண்டு அந்த முடி வந்து நல்லா முடிச்சு கொண்டு கையில பெரம்போட வருவாராம். அவருக்கு வந்து ஆயுதமே பெரம்பு தான் சேனை முதலியாருக்கு. இப்படி அந்த பெரம்போட வருவாராம். வரும்போது சேனை முதலியார் பார்த்துட்டு பெருமாளும் தாயாரும் சேர்த்தியில இப்படி தனித்து இருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் இவருடைய நேரத்தை நாம் வீணாக்க கூடாது, சேர்த்திக்கு நாம பங்கம் வராமல் வந்த காரியம் சீக்கிரமாக ஒரு வரியில சொல்லிட்டு போயணும்ட்டு வந்தோனே இன்னாரு இன்னானை பிரம்மாவை ஆக்க வேண்டும், இன்னாரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அவருக்கு இந்த பதவி கொடுக்க வேண்டும், இந்திரன் இந்திர பதவி கொடுக்க வேண்டும் சொல்லி ஒரு வரையில ஷார்ட்டா சொல்லிடுவாராம். ஆனா பெருமாளுக்கு என்னன்னா பிராட்டியோட சேர்ந்திருப்பதை காட்டிலும் இந்த சேனை முதலாளர் இந்த அவர் வரக்கூடிய அழக பார்த்துட்டே இருக்கணும், அவரை பார்த்துட்டே இருந்தா போதும்ன்ட்டு பெருமாளுடைய நினைவா. உடனே என்ன பண்ணுவாருன்னா சேனை முதலியார் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சொன்னோடனே ஐயர் எவையெல்லாம் சொல்லித்து அவையை அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கண்ணாலே சொல்லிடுவார். ஐயர்னா சேனை முதலியார், ஐயருங்கிற வார்த்தை வந்து கௌரவ சொல். அப்படி அந்த கௌரவ சொல்லோடு நீ அப்படியே ஆகட்டும்னு பெருமாள் அவர் கண்ணசிவுதான் அப்படி சொல்லிடுவாராம். இதை பராசர பட்டர் அப்படியே கண் முன்னாடி அங்க ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி நடக்குமோ அப்படியே காலக்ஷேபத்துல வந்து சாதித்தாராம். இத்த வந்து சிஷ்யர்கள்ல வந்து கிடாம்பி ஆச்சான்னு ஒரு சுவாமி, அவர் வந்து எம்பெருமானோடைய முக்கிய சிஷ்யர், எம்பெருமானாருடைய முக்கிய சிஷ்யர். அவர் வந்து இந்த விஷயத்தை கேட்டோடனே பட்டர் திருவடியில போய் விழுந்து வணங்குறாராம். உடனே இன்னொரு சுவாமி இளையாழ்வான்ட்டு, இவரும் எம்பெருமானோடைய சிஷ்யர், இளையாழ்வான் போய் கிடாம்பி ஆச்சான்ட்ட போய் கேட்கிறார்,
என்ன சுவாமி நீர் வந்து எம்பெருமானாருக்கே சிஷ்யர், பட்டர் ரிஷியர்கள்லாம் அவெல்லாம் போய் காலில் விழல, பட்டர் ரிஷியர்களே எப்படி இருக்கான்னா நீர் எம்பெருமானாருக்கே சிஷியர், நீர் போய் பட்டர் காலில் போய் விழுறீரே அப்படின்னு கேட்டாராம். உடனே உமக்கு தெரியாது, நீர் பார்த்தது இல்லை, எம்பெருமானார் இருக்கும் பொழுது பராசர பட்டர் வந்து சிறு பிள்ளையாக இருப்பாராம். அந்த சமயத்துல அவர் கையில ஒரு புக்க ஒரு கிரந்த புக்கை கொடுத்துட்டு பெரிய பெருமாளுடைய சன்னதிக்கு பெரிய மூலஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு போய் அது திருப்பிரம்பு அப்படின்னு சொல்லுவார் மூலஸ்தானத்துல, அந்த திருப்பிரம்புக்குள்ள புகட்டு அவர் கையில அந்த ஸ்தோத்திர புக் அந்த கிரந்த புக்கை கொடுத்து, கேட் இருக்கிற இடம் தான் திருப்பிரம்பு இருந்த இடம், திருமணத்தூனை தாண்டி உள்ள போனா இப்ப கேட்டு போட்டா முன்னாடி திருப்பிரம்புன்னு மட்டும்தான் இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கிறச்சு அந்த பெரம்பு பெரம்பு தான் எடுத்து உள்ள போனோம். அந்த பெரம்புக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, இந்த திருப்பிரம்பு அது பக்கத்துல நிக்க வச்சு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லுன்னு சொல்லி பெரியவர் மாள் முன்னாடி விண்ணப்பிக்க சொல்லுவார் எம்பெருமானார். உடனே பட்டர் வந்து ஸ்தோத்திரத்தை விண்ணப்பிப்பார் பெரியவர் மாள் முன்னாடி. மறுபடியும் வெளியே அழைச்சுன்னு வந்து எல்லா ஆசியர்களும் முன்னாடி எம்மை எம்பெருமானாராக நீர் எம்மை எப்படி நினைத்திருக்கிறீர்களோ அப்படியே இவரையும் நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பராசர பட்டர் அனைத்து ரிஷியர்கள் முன்னாடியும் பட்டரை வந்து சொல்லுவாராம். அப்படி எம்மை போல நினைக்க வேண்டும்னு சொல்லுவாராம். அப்படி சன்னிவேஷம் ஆயிடுது. அப்ப நீர் இல்லை, ஆக எம்பெருமானாராகவே இங்க பராசர பட்டர் அவரே காண்பித்து கொடுத்தார், எம்பெருமானாராகவே பட்டர் எழுந்துள்ளிருக்கிறார், அதனால அடியனுக்கு வந்து பட்டர் வேற யாரும் இல்லை அப்படியே ஆச்சாரியராகவே தெரிகிறார்னு சொல்லி இளையாழ்வான் அந்த சுவாமிக்கு தெரிவித்தாராம். அப்படி பராசர பட்டருடைய பெருமையானது அவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது. அப்பேற்பட்ட பராசர பட்டர் திருமணத்துக்கு வந்த சுவாமி நமக்கு நித்தியம் திருப்பாவை காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கார். நாம் எல்லாம் இதை கேட்டு சத்தை பெற வேணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ரமிஜா மாத்திர முனீந்திராய் மகாத்மனே. ஸ்ரீரங்க வாசினே பூயார். நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.